ஹலோ ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பிடிஎஸ் சம்பந்தமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜிமீன் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் இந்த அப்டேட் ரொம்பவும் எமோஷ்னலான ஒரு அப்டேட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்டர்டே ட்விட்டரில் எல்லாரும் ஜிமினை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உள்ள போய் பார்த்தா, ஹேஷ்டாக் ஜிமின் மீட் சியோல் அப்படின்னு இருந்துச்சு. அது கூட என்ன இருந்துச்சுன்னா, வித் ஜிமின் டில் த எண்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஏன் ஜிமினை பற்றி ஆர்மிஸ் எல்லாம் இப்படி ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை எதுக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. 11 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக எஸ்டர்டே, 16 வயசாக இருந்த நம்ம ஜிமின் பூசன்லேருந்து சியோலுக்கு தன்னுடைய ட்ரீமான ஐடால் அப்படின்ற கனவு அடையிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ 11 வருஷத்தில் நம்ம ஜிமின் அவர் நினச்ச எல்லாத்தையும் அடைஞ்சி, ஏன் அவர் நினச்சதை விடவும் இன்னும் அதிகமான சக்ஸஸையே இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டாரு. எப்பப்பப்பா, இந்த 11 வருஷத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ஆர்மீஸ்! அவருடைய பாட்டால் நிறைய பேருடைய உயிரையே காப்பாற்றிருக்காரு அப்படின்றத நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஆர்மியாக ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ இந்த 11 வருஷங்களை ஜிமின் கடந்து வந்ததை தான் எஸ்டர்டே ஆர்மீஸ் எல்லாருமே ட்விட்டரில் ஜிமின்காக ஹேஷ்டாக் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கேட்கும்போது நமக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆர்மீஸ் நம்ம பாய்ஸுடைய ஒவ்வொரு நாளையும் மறக்காமல் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு நேற்று இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றது தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரில. அதனால தான் இது ஒரு அப்டேட்டாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எஸ்டர்டே நம்ம ஜிமின் 11 வருஷத்தை கடந்து வந்த மெமரிஸ் தான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இனிமே இந்த நாளையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கான செகண்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஆர்மீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் கரெக்ட் டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுடைய எண்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்டில் நான் ஜங்குக் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம ஜிம்மினை பற்றி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும், அதே மாதிரி இப்போ ஜங்குக்கை பற்றி சொல்லும்போது அவ்வளோ சேடாக சொல்ல போகிறேன். ஏங்கா ஜங்குக் ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜங்குக்கு இப்போ வரைக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் ஜங்குக்கு மறுபடியும் த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி யாரோ ஒருத்தங்க ஒரு மெசேஜை போட்டிருக்காங்க. இதை பார்த்த ஆர்மிஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்து டக்குன்னு பிகிட் கிட்ட தயவு செஞ்சு உங்கள் ஆர்டிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டில் இருந்து, நான் ட்விட்டருக்கு புதுசாக வந்திருக்கேன், நான் வந்து ஜங்குக் பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஜங்குக்குடைய வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அவருடைய வீடோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது, நான் சீக்கிரமே அவரை கொல்ல போகிறேன், ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இதை ஆர்மிஸ் எல்லாரும் பார்த்து கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக பயந்துட்டுருக்காங்க. ஏன் தான் நம்ம பாய்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. நம்ம ஜங்குக் அவருடைய வேலையை பார்த்து அவர் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டு, ஆர்மீஸுக்கு அவரால் எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு அவருடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இதை பிடிக்காத நிறைய பேர் அவரை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி த்ரெட்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க. ரீசன்ட் டைமில் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதுக்கு முன்னாடியே கூட ஜங்குக் இந்தியா வராருன்னு சொல்லி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி, அதுக்கப்புறமா ஆர்மீஸ் எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா அதை பிகிட் வரைக்கும் கொண்டு போய் தயவு செஞ்சு நீங்கள் ஆர்டிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமினுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, வீக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அதனால ஆர்மீஸ் எல்லாருமே ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ப்ரொடக்ட் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பிகிட்டை டேக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்மீஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாய்ஸ் மேலே யாரும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண எல்லாருமே இருக்காங்க, கூடவே ஆர்மிஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே சில பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி இருக்கவங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்டில் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வி பற்றி தான். நம்ம வி எதை செஞ்சாலும் அதில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம வி மட்டும் இல்லை, நம்ம பாய்ஸ் ஒவ்வொருத்தருமே எதை செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியே தருவாங்க, அப்படின்னா ரெக்கார்டை செட் பண்ணியே தருவாங்க. ஸோ இது நம்ம வி விஷயத்தில் அடிக்கடி நடக்கிற ஒன்று தான். ஸோ அப்படி இப்போ அவர் இன்னொரு ரெக்கார்டை செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்ஸ்டாகிராமில் அவர் ரீசண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, நம்ம ஜங்கு கூட விளையாடிட்டே ஜாலியாக வீடியோவோட சேர்ந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 11 மணி நேரத்திலேயே 10 மில்லியன் லைக்ஸை இன்ஸ்டாகிராமில் அடைஞ்சிருக்கு. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே கின்னஸில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவர் நம்ம வி. ஸோ அவர் எப்போ போஸ்ட் போட்டாலும் அந்த போஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வாங்கிடும். ஸோ அப்படி இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 11 மணி நேரத்திலேயே 10 மில்லியன் லைக்ஸை வாங்கி புது ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களில் எவ்வளோ பேருக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னைக்கான 4th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் எதை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம பாய்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த 10 வருஷங்களா நடந்ததை ஒரு புக்கா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சம்மர் புக் பாத்தீங்கன்னா 544 பேஜஸோட சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த புக்கை பற்றின அப்டேட்டை நான் போட்ட உடனே நிறைய பேர் நிறைய டவுட்ஸை கேட்டிருந்தீங்க. அந்த டவுட் எல்லாத்தையும் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் 10 வருஷமாக அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை தான் எழுதியிருக்காங்க. நம்ம பாய்ஸே இதில் நிறைய விஷயங்களை கைப்பட எழுதியிருக்காங்க. அவங்க கூட கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் இந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பப்ளிஷர் ஒருத்தர் தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேவா, இந்த புக்கில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 544 பேஜஸ் இருக்கு. இந்த புக் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்மிஸ் பர்த்டேயான July 9 தான் இந்த புக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது எங்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னா சவுத் கொரியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த ரெண்டு இடத்துல தான் புக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் புக்கு நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இந்தியா முதல் கொண்டு யாருக்கெல்லாம் வேணுமோ வேவர்ஸில் வந்து வாங்கிக்கலாம். புக்குடைய ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா குறைஞ்சது ஒரு $30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $30 நம்மளுடைய இந்தியன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த புக்கு வேவர்ஸில் தான் கிடைக்கும், ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே இருக்க பையஸ் மூலயமா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு 2500 அந்த ரேஞ்ச் வரும். ஏன்னா அதில் வந்து நிறைய நம்ம பாய்ஸுடைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் ரொம்ப ரேரானது, இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த புக்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அது ரிலீஸ் ஆகிற டைமில் வரும் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக இந்த புக் வந்து இவ்வளோ ரேட்டு தான் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கான 5th அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜின் பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஜின் மிலிட்ரி போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு புது ராமியன் வகையே வந்து அவருடைய டேஸ்டில் உருவாக்கி கொடுத்துட்டு போனாரு. அந்த ராமியன் பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபுல்லாகவே செம்மையாக சேல்ஸ் ஆச்சு. இங்கே இருக்க நிறைய ஆர்மிஸும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கி அதை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிலாம் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்நெட்டில் வந்து கேர்ள்ஸ் நைட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஷோ போயிருக்கு. இந்த டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்க உட்காந்து இருக்கிறதுலேயே எந்த ஃபுட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்காங்க. ஸோ இதில் இந்த பொண்ணுங்க top 9 இருக்கக்கூடிய சூப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபுட்டுக்கு யார் சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம ராமியோன், அதாவது நம்ம ஜின் ப்ரொமோட் பண்ணார் இல்லையா, அந்த ராமியோனை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது மூலயமாவே தெரியும் இப்போவும் சவுத் கொரியாவில் நம்ம ஜின் ப்ரொமோட் பண்ண அந்த ராமியோன் தான் டாப் பிளேஸில் இருக்குது அப்படின்றத. நம்ம ஜின் என்ன தான் மிலிட்ரி போயிருந்தாலும் இப்போவும் வெளியே கெத்து காட்டிகிட்ருக்காரு அப்படின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ இந்த விஷயம் உங்களில் எவ்வளோ பேருக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆர்மி சின்னிக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பப்பல் யூ ஆர்மீஸ். Oh, 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 oh